வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் கலாட்டா ரெசிபிஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சண்டே ஸ்பெஷலில் பிச்சு போட்ட சிக்கன் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 3 டேபிள்ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் சாதாரண சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சம் ஃப்ளேவருக்காக கருவேப்பிலையை போட்டுக்கிறேன். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வந்த உடனே நம்ம காஞ்ச மிளகாவை சேர்த்துக்கலாம். இல்லை ஒரு 2 காஞ்ச மிளகாய் அளவுக்கு சேர்த்துருக்கேன் நான். காஞ்ச மிளகாய் சேர்த்திங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும், நல்ல ஃப்ளேவர் தரும் உங்களுக்கு. இதில் கொஞ்சமாக இஞ்சும் பூண்டும் நல்லா தட்டி இதில் சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் அளவு இருக்கும். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கண்டிப்பாக கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கின உடனே நீங்கள் வந்துட்டு ஒரு 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா மெலிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்துட்டு இதில் சேர்த்துக்கலாம். ஆனியன் நல்லா வந்துட்டு வதங்கி டிரான்ஸ்பரண்ட்டாக வரும்போது, கண்ணாடி பதம் கிடைக்கும்போது நம்ம மிச்ச பொருட்களை சேர்த்துக்கலாம். இப்போது அந்த ஆனியன் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக நான் ஒரு 1 டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ மசாலா பொருட்கள் சேர்க்கலாம். 1 டீஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் நான். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் அளவு தனியா தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் வந்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த எண்ணெயிலே நல்லா மசாலாலாம் வதக்கினீங்கன்னா நல்லா ஃப்ளேவராக இருக்கும், வாசமாக இருக்கும் நல்லா. இப்போ வந்துட்டு அதோட பச்சை ஸ்மெல் போகிறதுக்காக நான் கொஞ்சமாக தண்ணி மட்டும் தெளித்து வதக்கிக்க போகிறேன் நான். ஆயில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தால் தான் இந்த ரெசிபிக்கு நல்லாயிருக்கும், அப்போ தான் கொஞ்சம் கிறிஸ்பியாக கிடைக்கும் நமக்கு. அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஆனியன்லாம் வதங்கி நல்லா சுருண்டு வந்துட்டுருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்துட்டு ஒரு 250 கிராம் உள்ள அளவு உள்ள சிக்கனை வந்துட்டு பாயில் பண்ணி இதில் நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்துட்டு பாயில் பண்ணாத சிக்கன் எடுத்திங்கன்னா அதில் சிக்கன்லேருந்து தண்ணி விட ஆரம்பிக்கும். அப்போ வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு ஈரப்பதம் இருக்கும்போது நல்லா கிறிஸ்பியாக கிடைக்காது நமக்கு. அதனால் சிக்கனை சின்ன சின்னதாக கட் பண்ணி தனியாக குக்கரில் கொஞ்சமாக உப்பு போட்டு ஒரு விசில் வச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா சிக்கன் நல்லா வெந்துடும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி சின்ன சின்னதாக கையால் பிச்சுட்டு இது கூட சேர்த்துக்கோங்க. இப்போது இதில் 1/2 டீஸ்பூன் அளவு நான் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகுத்தூள் சேர்த்திங்கன்னா நல்ல வாசமாக இருக்கும், உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தப்பில் சேர்த்துக்கோங்க. மிளகுத்தூள் சேர்த்திங்கனா தான் நல்லா ஃப்ளேவராக இருக்கும், உங்களுக்கு அந்த ஹோட்டல் ஸ்டைலில் கிடைக்கும். இப்போ எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக 1/2 டீஸ்பூன் அளவு நான் வந்துட்டு எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சு விட்டுருக்கேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்ச நேரம் ரோஸ்ட் ஆகி வரட்டும். நல்லா ரோஸ்ட் ஆகி வந்துருச்சு. இப்போ இதில் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ண கொத்தமல்லி தழையை சேர்த்திங்கன்னா நல்லா சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபியை. நம்ம ஹோட்டல்லாம் சாப்பிட்ற மாதிரி சூப்பராக இருக்கும் சிக்கன். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். சர்வ் பண்ணியாச்சு. இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. இந்த ரெசிபி ஃபோட்டோஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா என்னோடய இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஹோம் கலாட்டா ரெசிபிஸ் அண்ட் கிராஃப்ட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அரிசி உணவு உண்ணுவோம், ஆரோக்கியமாக வாழ்வோம்.